அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்படியாக பல ஹதீஸுகளிலே நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆக சிறந்த ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழரின் தாய் எப்படி இருந்திருப்பார்கள், பல ஹதீஸுகளை அறிவிப்பு செய்த ஒரு மகனை எப்படி வளர்த்திருப்பார்கள் அந்த தாய், அந்த தாயின் உடைய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அரபு ஹதீஸ் வரிசையிலே 2457 ஹதீஸாக, அகமதிலே 15127 ஹதீஸாக, சஹீஹல் ஜாமியா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 913 ஹதீஸாக இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற இந்த ஹதீஸை ஜாஃபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுருக்கம் எனக்கு காட்டப்பட்டது. அங்கே என்னுடைய தோழர் அபுதல்ஹாவின் மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய அன்பு தாய், அபு தல்ஹா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய மனைவி. இந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அழகிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை இன்றைய அனைத்து மனைவிகளும் கேட்க வேண்டும். அந்த சம்பவம் என்ன என்பதை நாம் அடுத்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்வோம்.